மூணு ரூபாயில் முழு திருப்தி பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் மூணு ரூபாய் ஷேஷட் போதும் மூன்று நிறுவனங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் ஆக்டர் தனுஷ் வாங்கியிருந்த ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் காருக்கு இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அதாவது டூ டேஸ்க்குள்ள

சொகுசு நுழைவு வரி விளக்க கோரிய வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் தனுஷ்க்கு எதிராக கேள்விகளை எழுப்பியிருக்காங்க வருஷம் நடிகர் தனுஷ் வெளிநாட்டிலிருந்து ரோல்ஸ் ராய் சொகுசு கார் ஒண்ண இறக்குமதி செஞ்சிருக்காரு காருக்கு அறுபது லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய நுழைவு வரியா செலுத்த மணிக வரித்துறை உத்தரவும் பிறப்பிச்சிருந்திருக்காங்க இதை எதிர்த்துதான் நடிகர் தனுஷ் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு இந்த விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் வரிய செலுத்தும் பட்சத்துல காரை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இந்த வழக்கு நீதிபதியான எஸ் எம் சுப்பிரமணியம் முன் விசாரணைக்கு வந்துச்சு அப்போ தனுஷ் தரப்புல வழக்கறிஞர்கள் யாருமே ஆஜராகாததுனால விசாரணை ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுச்சு இந்த சிச்சுவேஷன்ல இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது ஆக்டர் விஜயோடைய வரி விளக்கு கோரிய வழக்க விசாரிச்சா அதே நீதிபதியான எஸ்எம் எம் சுப்பிரமணியம் தான் தனுஷனுடைய வழக்கையும் விசாரிச்சாரு நடிகர் தனுஷ் தரப்புல வழக்கறிஞரான விஜயன் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஆஜராகி மிச்சம் இருக்கக்கூடிய வரிய நாங்க திங்கக்கிழமைக்குள்ள செலுத்த தயாரா இருக்கோம் அதனால வழக்க முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்திருக்காங்க வழக்க வாபஸ் பெறதுக்காக மெமோ தாக்கல் செஞ்சிருக்கிறதாவும் தெரிவிச்சாரு அப்போ குறிக்கிட்டு பேசின நீதிபதியான சுப்பிரமணியம் நுழைவுவரி விளக்கு கோரிய நடிகர் தனுஷ்க்கு எதிராக பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருந்திருக்காரு ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தனுஷ் நுழைவு வரி செலுத்துவதை எதிர்த்த வழக்கின் மனுவில் மனுதாரர் அண்ட் தான் செய்யக்கூடிய வேலை தொழில் என்ன அப்படிங்கறத குறிப்பிடாம இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம மனுதாரர் செய்யக்கூடிய தொழில மறைச்சதியே அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னும் எஸ்எம் சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறமா வரியை செலுத்திட்டு அதுக்கு அப்புறமா வழக்க வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு எந்த தனிப்பட்ட ஒருத்தரையும் குற்றம் சாட்ட வேணும் அப்படிங்கறது எனக்கு நோக்கம் கிடையாது அரசின் விதிப்படியும் நீதிமன்ற உத்தரவுப்படியும் நடங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நீதிபதியான எஸ் எம் சுப்பிரமணியம் மூணு ரூபாயில் முழு திருப்தி பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் மூணு ரூபாய் சேஷட் போதும் மூன்று நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்க